நந்தனத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான இடம். இது நந்தனம் நியூ டவர் என்ற பெயரில் முதலிலே ஒரு 62 வீடுகள் இங்கே இருந்தது. அவைகளெல்லாம் மிக மோசமாக பழுதடைந்த காரணத்தால் அந்த இடத்துல இப்பொழுது புதிதாக இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த இடத்தினுடைய பரப்பளவு 96 சென்ட் நிலம். அதில் இப்பொழுது 102 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே இன்னொரு 10% வேலை பாக்கி இருக்குது. மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை விரைவாக முடித்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 102 வீடுகளும் இப்பொழுது விற்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களுடைய விருப்பம், வாங்கியவர்கள் என்னென்ன குறைபாடுகளை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆய்விலையும் என்னென்ன திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்போ முடியும் என்ற அந்த ஆய்வை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதன் காரணத்தால் நம்முடைய வீட்டு வசதி வாரியத்தை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களையும் வேகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிதாக எடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இங்கே பொறுத்தவரை எல்லாம் அந்த சிஎம்டிஏ சட்டப்படி இவை கடைபிடிக்கப்பட்டு இந்த பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக கட்டிடத்துடைய பரப்பளவு 1,48,745.95 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டினுடைய பரப்பு என்பது 1392 முதல் 1542 வரை ஒரு ஃப்ளாட்டினுடைய பரப்பளவு வரும். அதனுடைய விலை என்று எடுத்தால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 9,892. இது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம குறைச்சலாக கொடுக்குறோம். மொத்தமாக விலை என்று பார்த்தால் ஒரு வீடு 1,38,00,000 ரூபாயிலிருந்து 1,52,00,000 ரூபாய் வரை வருகிறது. இங்கே வந்த அந்த இடத்தை வாங்கியவர்களுக்கு இந்த இடம் பிடித்திருந்த காரணத்தால் இது மாநகரத்துடைய ஒரு மையப்பகுதியில் இருக்கிறது. எனவே அந்த வகையில் இதை விரும்பி வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் கூடுதலான என்னென்ன வசதிகள் அவர்கள் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கையை வீட்டு வசதி வாரியம் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அல்லாமல் வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக மொத்தமாக ஒரு 61 இடத்துல ரெண்டல் குவார்ட்டர்ஸ், அங்கே வாடகை குடியிருப்புகளை மிக மோசமாக பழுதடைந்திருந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு அது கம்ப்ளைண்டாக கூட வந்தது. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உடனே சொன்னார்கள். இன்னும் மொத்தமாக இருக்கிற 135 இடத்துல அந்த 135ல் 61 இடம் இடித்து புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். விரைவாக அந்த பணிகள் துவங்க இருக்கிறது. அது அல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸிலே ஏற்கனவே விற்கப்பட்ட வீடுகள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறோம். ஏறத்தாழ ஒரு 10 இடங்களிலிருந்து புதிதாக அந்த வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை அவர்களோடு இணைந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் முறையிலே அவர்கள் பில்டரை தேர்ந்தெடுத்து வீட்டு வசதி வாரியம் அவர்களுக்கு துணை நின்று மட்டும் அந்த பணிகளை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. அதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டம், அந்த பில் நம்முடைய சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டது. அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சு பிரசிடெண்ட்டுக்கு போய் இப்பொழுது தான் அது சேர்ந்திருக்கிறது. எனவே அந்த பணிகளும் இனிமேல் வேகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மாநகரத்துக்குள்ள வேற எங்கேயும் புதுதாக நம்ம வீடு கட்டி இது போன்ற பணிகள் செய்யப்படும். சென்னை மாநகரத்துக்குள்ளே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற இடங்களில் அது தொடர்ந்து செய்யப்படும். புதிதாக துவங்குகிற திட்டங்களை பொறுத்தவரை அந்த இடத்துல என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கிறது, மக்களிடத்தில் அவர்கள் என்ன மாதிரியான வீடுகளை எதிர்பார்க்கிறார்கள், இதெல்லாம் இப்போ ஹெச்ஐஜி கட்டியிருக்கு. அது மாதிரி அவர்கள் அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், என்ன அவசியம் இருக்கிறதோ அதையெல்லாம் முன்கூட்டியே ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், ஏற்கனவே கட்டிய வீடுகளிலேயே ஒரு 8000 வீடுகள் விற்காமல் இருந்தது. இப்பொழுது சில முயற்சியின் காரணமாக கொஞ்சம் வீடுகள் விற்று கொண்டிருக்கிறது. மீதம் இருப்பதை அவசியம் ஏற்பட்டால் ரெண்டல் கோட்டர்ஸாக மாற்றலாம், வாடகை குடியிருப்பாக மாற்றலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும், சென்னையில் அது கொஞ்சம் கூடுதலாகும். தமிழ்நாடு முழுவதுமே நகரங்கள் சீக்கிரமாக வளர்ந்து வருது. மற்ற மாவட்டங்களில் அந்த நகரத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ப எந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டலாம்? இங்கே நம்ம ஹைரைஸ் பில்டிங் கட்டுறோம், ஊர் பகுதியில் அது அவசியமற்றதாக இருக்குது. அங்கே எந்த மாதிரி கட்ட போகிறோம்? இல்லை, அவசியமற்றதுனால இல்லை, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஹைரைஸ்க்கு போகிறது. அதாவது இடம் கிடைப்பது கடினமாக இருக்கிற இடம், இப்போது எந்த டவுனில் இடம் கிடைக்காதோ அந்த மாதிரி இடங்களில் ஹைரைஸ்க்கு தான் போகிறது அட்வைஸபுளாக இருக்குது. அது மாதிரி அது அங்கே இருக்கிற நிலைமையை ஆய்வு செய்தால் நமக்கு அது புரியும். ஹைரைஸ் தேவையா? இப்போ கோயம்புத்தூரில் அவசியம் இருக்குது, மதுரையில் அவசியம் இருக்குது, அந்த மாதிரி அந்த மாதிரி. சென்னை இப்போ அப்பொழுது வீட்டு வசதி வாரியத்தில் சொந்தமாக இருக்கிற இடம் அத்தனை இடத்தையும் டெவலப் பண்ணுங்கிற பிளான் இருக்குது. அந்த டெவலப் பண்ணுறது ஏற்கனவே ஒர்க்கை ஆரம்பித்தது, அந்த வேலைகள்னு அங்கே முடிக்கிருக்கோம். அது இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் கூட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இனிமேல் செய்ய போகிறது, அங்கே ஒரு வீடு கூட விற்காமல் நிற்கிதுங்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த கஸ்டமர்ஸுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் வந்தது, அதை நாங்கள் உடனடியாக போய் அட்டன் பண்ணோம். அதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதுனால இருக்கிற பிரச்சனைகள். இப்பொழுது நாங்கள் பிளானை பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக நாங்கள் அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரியான கட்டிடம் அவர்களுக்கு தேவை, அந்த பரப்பளவு எப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் வருகிற பொழுது எங்களுக்கு இந்த ரூம் இப்படி இருந்தால் பரவாயில்ல, இந்த டாய்லெட் இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படிலாம் கேட்குறாங்க. அதே மாதிரி வாஸ்து என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அரசாங்கம் வாஸ்து பார்த்துக்கிட்டு போகுதுன்னா உடனே நீங்கள் போடுவீங்க, அப்படி அல்ல. மக்களுடைய விருப்பம் என்னவோ, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். நெல்லை, புதுக்கோட்டை, மதுரையில் காளிமனை 2000, புதுக்கோட்டை, முள்ளூர், அதே மாதிரி திருநெல்வேலியில் எல்லாம் கொடுக்குறாங்க காளிமனை. இப்போ திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கிற இடங்களில், புதுக்கோட்டையில் காளிமனைகள் கொடுக்கப்படுகிறது. அது கொஞ்சம் டவுன் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது அப்புறம் டவுன் கனெக்ட் ஆகிடும். இப்போ சென்னையோட சிஎம்டியோட விரிவாக்கமும் அதிக அளவு பரப்பளவு விரிய போகுது. இந்த நில பகுதியில் வீடு கட்டுறது நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்க இடம் இல்லாமல் கூடுதலாக விளங்கியாது. இல்லை, அதான் நான் என்ன சொன்னேன், எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே நம்ம கூடுதலாக இடத்தை எடுத்து கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த 4(1) நோட்டீஸ் கொடுத்து இனிமேல் அந்த அக்விசிஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் நாங்கள் இல்லை. காரணம், 30 வருஷம் 40 வருஷம் நோட்டீஸ் கொடுத்து அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, லேண்ட் பூலிங், அதாவது இப்போ உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குனாக்க அந்த லேண்டை நம்ம ஜாயின் பண்ணி பண்ணுறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும். இதை டெவலப் பண்ணுறது, பர்மிஷன் வாங்கிறது, இதையெல்லாம் ஹவுசிங் போர்டே பண்ணிக்கும். அது இந்த லேண்ட் பூலிங்கிற ஒரு மெத்தடில் பண்ணுற பொழுது யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வருவாங்க. அதனால் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறது, எங்களுக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் பின்னாடி வராது. அதனால் இப்போவே அவங்கள ஜாயிண்டாக போட்டு நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி இப்போ ஜாயின் வெஞ்சருங்கிறது வேறு, அது நமக்கு இருக்கிற இடத்துல ஜாயின் வெஞ்சர் போகிறோம். இதை பொறுத்தவரையில் என்னென்னாக்கா, அவங்ககிட்ட போய் நம்ம கேட்குறோம், இங்கே உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னு ஒரு 10 பேர்த்த நம்ம கேட்குறோம். அவங்ககிட்ட ஒரு 100 ஏக்கர் இருந்ததுன்னா அந்த 100 ஏக்கர் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ரோடு எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அது அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதை டெவலப் பண்ணால் 5 ஏக்கர் டெவலப் பண்ணிட்டு போனால் கஷ்டம். இப்போ நாம் ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்து டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். OSR லேண்டு விடுறது, பண்ணுறது, அடிப்படையான வசதிகள் கிடைப்பது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிட்டி மாதிரி வந்துடும். அதனால் அதை வந்து அவங்கள போய் நம்ம சொல்லி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி அந்த மாதிரி போகலாம். அக்யூசேஷன் போகிறதுங்கிறதுல இனிமேல் வந்து ஹவுசிங் போர்டை பொறுத்தவரையிலும் இப்போ நிறுத்தி வச்சுருக்கு. பின்னாடி வந்து நம்ம இந்த நிலைமைகளை பார்த்துட்டு முடிவெடுப்போம். மோஸ்ட்லி ரெண்டல் ஹவுஸ் தான் நிறைய விரும்புகிறாங்க. ஸோ அது நிறைய இடங்கள்ல வீடுகள் ரெண்டலுக்கு தான் கொடுக்கப்படுது. நாம் நிறைய இந்த மாதிரி கட்டி விற்கிறத தாண்டி ரெண்டலுக்கு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் சென்னை மாதிரி இடத்துக்கு. இல்லை, அதான் இப்போ வந்து ஏற்கனவே விற்காமல் இருக்கிறத ரெண்டலுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அடுத்து ஏற்கனவே நான் சொன்னேன் 61 இடம்னா அது வந்து சிட்டியில் தான் அதிகமாக இருக்குது. அந்த இடங்களில் இப்பொழுது நாம் வீடு கட்டும்போது ஏற்கனவே வந்து அதில் ஒரு 200 வீடு இருந்ததுன்னா இப்போ 400 வீடு வரும். அதனால் அது வந்து ரெண்டலுக்கு என்ன தேவையோ அதை வந்து அது நிறைவு பண்ணிடும். தாடன் நகரில் 1800 வீடு கட்டிடும். இப்போ அது வந்து அநேகமாக ஒரு மாதத்தில் வந்து அது பயனுக்கு வந்துடும். அது வந்து ஏற்கனவே 53 கோடி ரூபாய் அதில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க.